நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த நியூஸ் எதில் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தினமலர் நியூஸில் தான் வந்திருக்கு. இது வந்து ரேஷன் ஷாப்புக்கான நியூஸ் தான். அதாவது நேற்று கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், அப்புறம் இல்லாமல் மெசேஜும் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சட்டசபை கூட்டம் நடக்குது, அதனால் இன்றைக்கு இடையில் வந்து ஜாப் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விதமான க்வெஸ்சன்ஸ் எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கான ஒரு தெளிவான விளக்கமாக இந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பதவி உயர்வுக்கு பிறகு புது பணி நியமனம் வந்து ரேஷன் கடை பணியாளர்களுக்கு அதிர்ச்சி. புது பணி நியமனம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கோவையில் தான் இந்த மீட்டிங் நடந்திருக்கு. ரேஷன் கடை பணியாளர்களுக்கு அனைத்து இடங்களிலுமே பதவி உயர்வு அளித்த பின்னரே புது நியமனங்கள் செய்யப்பட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனால் நேர்காணலில் தேர்வானவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ்நாடு கூட்டுறவு ரேஷன் கடைகளில் காலியாக உள்ள விற்பனையாளர் மற்றும் இடையாளர் பதவிக்கு ஆட்களை தேர்வு செய்ய கடந்த ஆண்டு இறுதியில் மாவட்ட ஆள்சேர்ப்பு மையங்கள் வாயிலாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இரண்டு பணியிடங்களுக்கும் மொத்தம் 7.91 லட்சம் விண்ணப்பங்கள் வந்திருந்தன. நடத்தப்பட்ட நேர்காணலில் எடுத்த மதிப்பெண்கள் மற்றும் அரசு இட ஒதுக்கீடு அடிப்படையில் பட்டியல் இறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஏற்கனவே பணியில் உள்ள விற்பனையாளர் மற்றும் இடையாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்கிய பிறகு காலி பணியிடங்களுக்கு புதிய ஆட்களை நியமனம் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்ந்தாங்களாம். அதனால் தேர்வு செய்யப்பட்ட புதிய பணியாளர்கள் வந்து நியமனம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இப்போது ரேஷன் கடை பணியாளர்களுக்கு அனைத்து இடங்களிலும் முழுமையான பதவி உயர்வு அளித்த பின்னரே புது நியமனங்கள் நியமிக்கப்பட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது குறித்து தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்க மாநில தலைவர் ராஜேந்திரன் அவர்கள் கூறியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் ரேஷன் கடை பணியாளர்களுக்கு அனைத்து இடங்களிலும் முழுமையான பதவி உயர்வு அளித்த பின்னரே புது நியமனம் செய்யப்பட வேண்டும். பதவிக்கு தகுதியான விற்பனையாளர் மற்றும் இடையாளர்களுக்கு உடனே பதவி உயர்வு அளிக்க வேண்டும். அதற்கு இடையில் புதியவர்களை நியமனம் செய்ய முடியாது. ரேஷன் பணியாளர்களுக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்ட பிறகு இந்த துறையில் மேலும் காலி பணியிடங்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதனால் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை உடனடியாக நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார் அப்படின்னு இருக்காங்க. இது கொஞ்சம் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலாக தான் இருக்குது. எதனால் திடீர்னு இந்த முடிவெடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் துறையில் இருக்கிறவங்க வந்து கேஸ் போட்டுட்ருக்காங்க. ஆல்ரெடி நாங்கள் 10-15 வருஷமாக இந்த ஜாபில் இருக்கோம், ஒர்க் பண்ணி எங்களுக்கு எந்த ஒரு விதமான பெனிஃபிட்ஸும் கிடையாது, எங்களுக்கு பதவி உயர்வும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சென்னை ஹைகோர்ட்டில் வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க கேஸு. அதற்காக தான் இந்த முடிவு வந்திருக்கு பலருக்கு. ஸோ இதில் தான் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துட்டாங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.